ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலை தோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க ரசிகர்கள் வந்து இருக்காங்க. அதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே தோனியோட வெறியர்களாக வந்து இருக்காங்க. அதற்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்த்துருக்கோம். இந்தியனி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து ஆடுகளத்தில் தோனி கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வயசில் நான் வந்து ஆடுகளத்துக்கு வந்ததே தோனியை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கும் மும்பைக்கும் இடையே போட்டி நடந்தப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மும்பை ஆடுகளத்தில் வந்து மும்பை அணி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆடுகளை முழுக்க முக்கால் வாசி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மும்பையில் வசிக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து அவங்களுடைய பேத்தியை கூட்டிகிட்டு ஆடுகளத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து மும்பை தான், மும்பை அப்படிங்கிற காரணத்தினால வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம். ஆனாலுமே மும்பையை தாண்டி இன்னொரு அணியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுதான் வந்து நம்ம சிஎஸ்கே. காரணம் என்னன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து மும்பை தான் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் மும்பையை தாண்டி நான் வந்து சிஎஸ்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா தோனி வந்து சிஎஸ்கேல வந்து இருக்காரு, அதனால வந்து என்னோட சப்போர்ட் வந்து சிஎஸ்கே அணிக்காக தான். சிஎஸ்கே போட்டியை தவிர்த்து மற்ற போட்டி நடக்கும்போது நான் வந்து மும்பைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் சிஎஸ்கே மும்பை அப்படின்னு போட்டி வரும்பொழுது என்னுடைய சப்போர்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான் அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியோட வருகை குறித்து அதிகாரிகள் வந்து தோனிக்கிட்ட வந்து தெரிவிக்க, தோனியும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி முடிஞ்ச பிறகு அந்த பாட்டிக்கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த பாட்டியும் வந்து தோனிக்கிட்ட வந்து தோனியோட கையை பிடிச்சி ரொம்ப உணர்வு பூர்வமாக வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெஸ்ஸியில் வந்து தோனி வந்து அவருடைய சிக்னேச்சர் வந்து போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டியோட பேத்தியும் வந்து தோனியோட தீவிரமான ரசிகையா. அந்த பாட்டியோட பேத்தி பார்த்தீங்க அப்படின்னா தோனி காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து தோனிக்கு வந்து வயதானாலுமே கூட வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அதுலேயும் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து தல தோனிக்கும் சிஎஸ்கேவுக்கும் சப்போர்ட் பண்ணுற விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.